அனைவருக்கும் வணக்கம். இதய துடிப்பு மணியின் கதையை பற்றி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். மருத்துவரின் கௌரவ தோற்றத்தை ஏற்படுத்துவது அவர்கள் அணியும் வெள்ளி நிற கோட்டும் கழுத்தில் தொங்கும் கருவியும் தான். நோயாளியின் நெஞ்சிலும் முதுகுபுறத்திலும் ஸ்டெதஸ்கோப் கருவியால் சோதிப்பார்கள் மருத்துவர்கள். இது இதய துடிப்பை கண்டறிய உதவுகிறது. இந்த கருவியை தமிழில் இதய துடிப்பு மணி எனலாம். இது மிகவும் எளிமையானது. மடித்த கையில் எடுத்து செல்லவும் வசதியானது. மருத்துவ உலகில் மிகவும் இன்றியமையாதது. இதை கண்டுபிடித்தவர் மருத்துவர் ரெனே லெனக். ஐரோப்பிய நாடான பிரான்சில் பிப்ரவரி 17, 1782 பிறந்தார். தாயாரை 6 வயதிலேயே இழந்துவிட்டார். தந்தை வழக்கறிஞராக இருந்தார். குடும்பத்துக்கு போதிய வருமானம் ஈட்ட இயலவில்லை. தாய்மாமா உதவியால் பள்ளியில் சேர்ந்தார் ரெனே. மருத்துவ படிப்பில் நல்ல மதிப்பெண்களுடன் தேர்ச்சி பெற்று இராணுவத்திலும் சேர்ந்தார். அப்போது பிரான்சை ஆண்ட நெப்போலியன் பல படையெடுப்புகளை நடத்தினார். போரில் காயமடைந்த வீரர்களுக்கு கட்டு போடுவதற்கே ரெனேக்கு நேரம் சரியாக இருந்ததாம். அவர் படித்த மருத்துவத்தை பயிற்சி செய்ய வாய்ப்புகள் கிடைக்கவே இல்லை. எனவே அந்த பணியை உதறிவிட்டு தலைநகர் பாரிஸ் சென்று உயர் மருத்துவ கல்வி பயிற்சியை தொடர விரும்பினார். அதற்கு தேவையான பணமும் அவரிடம் இல்லை. மிகவும் சொற்ப அளவே இருந்தது. எனவே சொந்த ஊரிலிருந்து 360 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்த பாரிஸ் நகருக்கு நடந்தே சென்றிருக்கிறார். பாரிஸ் மருத்துவ பள்ளியில் பணக்கார குடும்ப பிள்ளைகளே பயிற்சி பெற்றிருக்கின்றனர். ஏழ்மை நிலையிலிருந்த ரெனே அவர்களின் கேலிக்கு ஆளானார். அதையும் பொருட்படுத்தாமல் ஆர்வம் ஈடுபாட்டுடன் பயிற்சியை மேற்கொண்டிருக்கிறார். இவருக்கு சீனியராக இருந்தார் மருத்துவர் புருசே. ஒரு நாள் அவருடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. மருத்துவ வார்டில் ஒரு நோயாளியை பரிசோதித்து கொண்டிருந்தார்கள். அந்த நோயாளியை எம்ஃபியமா என்ற நோய் தாக்கியிருப்பதாக கூறினார் ரெனே. அதை மறுத்து இல்லை, நிமோனியா என்றார் புருசே. இருவருக்கும் பயிற்சி அளித்த முதுநிலை மருத்துவர் விவாதம் பற்றி விசாரிக்க பின் எம்ஃபியமா நோய்தான் தாக்கியுள்ளது என உறுதி செய்தார். உயர் மருத்துவ பயிற்சி காலத்தில் பெரிடோனிட்டிஸ் என்ற குடல் நோய் சம்பந்தமாக ஆராய்ந்தார் ரெனே. இன்று அந்த நோய் குறித்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ள அனைத்து விவரங்களையும் 200 ஆண்டுகளுக்கு முன்பே ஆராய்ச்சி கட்டுரைகளாக எழுதியுள்ளார் ரெனே அவர்கள். அவரது திறமையை இன்றும் மருத்துவ உலகம் வியந்து போற்ற இதுவும் ஒரு காரணமாகும். உயர் மருத்துவ கல்வி பயிற்சியில் வெற்றி அடைந்தார். இந்நிலையில் ஒரு புத்தகம் அவருக்கு கிடைத்தது. மருத்துவர் ஆன்ஃபிரகர் 1761 எழுதியது அந்த புத்தகம். அதை படித்த போது நுரையீரல் மற்றும் இதயம் பற்றிய ஆராய்ச்சியில் ஆர்வம் கூடியது ரெனேவுக்கு. நோயாளி மார்பின் மீது காதை வைத்து லப்டப் என இதயம் துடிப்பதை கண்டறிந்தவர் கிரேக்க மருத்துவ மேதை ஹிப்போக்ரடிஸ். ரெனேவும் இம்முறையை கையாண்டார். இது முழுமையானதாக இல்லை. காரணம், உடல் பருமன் உள்ளவரின் இதய துடிப்பை சரியாக கேட்க இயலவில்லை. எனவே மாற்று வழி பற்றி சிந்தித்தார் ரெனே. ஒரு நாள் நகர பூங்காவில் அமர்ந்திருந்தார் ரெனே. அங்கு சீசா பலகையில் அமர்ந்து விளையாடி கொண்டிருந்தனர் சிறுவர்கள். முடிவில் இருவரும் இறங்கி வேறொரு விளையாட்டில் ஈடுபட்டனர். ஒரு சிறுவன் சீசா பலகையின் முனையில் குண்டூசியால் கீற, மற்றொரு சிறுவன் மறுமுனையில் அந்த கீறல் ஒளியை கூர்ந்து கேட்டான். அவருக்கு வியப்பாக இருந்தது. மரம் ஒரு திடப்பொருள். அதற்கு ஒளியை கடத்தவும் பெருக்கவும் தன்மை உண்டு. அதனால்தான் பலகையின் ஒரு முனையில் கீறியதால் ஏற்பட்ட ஒளி மறுமுனையில் கேட்டது. இந்த அடிப்படையில் இதய ஒளியை கேட்கும் கருவி உருவாக்க முடியும் என நம்பினார் ரெனே. உற்சாகத்துடன் மருத்துவமனைக்கு விரைந்தார். காகிதத்தை உருளை வடிவில் சுருட்டினார். உருளையின் ஒரு முனையை பருத்த உடலுள்ள பெண் நோயாளி மார்பில் வைத்து மறுமுனையில் காதை வைத்தார். இதயம் துடிப்பது மிக தெளிவாக கேட்டதாம். இதயம் நுரையீரலில் ஏற்படும் நோய்களின் தன்மையை அறிய ஏற்ற வகையில் ஒரு கருவியை 1876 அறிமுகம் செய்தார். நோயின் தன்மைக்கு ஏற்ப இதய துடிப்பின் ஒளியை வேறுபடுத்தி அந்த கருவி காட்டியிருக்கிறது. காகிதத்தை விட மர உருளை ஒளியை மேலும் பெருக்கும் என கருதினார். மர உருளை ஒன்றை குழாய் போல் உருவாக்கினார்.
கண்டுபிடித்தாகிவிட்டது புதிய மருத்துவ கருவி. அதற்கு பெயர் சூட்டும் முன் தாய் மாமாவுக்கு கடிதம் எழுதினார். அவர் தோராக்ஸ் என்ற லத்தீன் மொழி சொல்லையும் ஸ்கோபின் என்ற கிரேக்க மொழி சொல்லையும் சேர்த்து தோராகாஸ்கோப் என பெயரிட பரிந்துரை செய்தார் அவரது தாய்மாமா. லத்தீன் மொழியில் தோராக்ஸ் என்றால் மார்பு, கிரேக்க மொழியில் ஸ்கோபின் என்றால் சோதனை செய்தல் என்று பொருள். ஆனால் கிரேக்க சொல்லுடன் லத்தீன் மொழியை இணைக்க விரும்பவில்லை ரெனே. தோராக்ஸ் என்ற லத்தீன் சொல் கிரேக்க மொழியில் ஸ்டெதாஸ் என அறியப்பட்டது. அவற்றின் பொருளும் ஒன்றுதான். எனவே ஸ்டெதாஸ் என்ற சொல்லுடன் ஸ்கோபின் என்ற சொல்லை இணைத்து ஸ்டெதாஸ்கோப் என பெயரிட்டார் ரெனே. அந்த ஆராய்ச்சி முடிவுகளை புத்தகமாக வெளியிட்டார். புத்தகத்தை வாங்கிய மருத்துவர்களுக்கு மர உருளையிலான ஸ்டெதஸ்கோப் கருவி ஒன்றையும் இலவசமாக தந்திருக்கிறார். ஓரிரு மருத்துவர்கள் அந்த கண்டுபிடிப்பை ஏற்றுக்கொண்டனர். பலர் நிராகரித்து விட்டனர். சிலர் எதிர்க்கவும் செய்தனர். மருத்துவ துறையில் உறுதுணையாக இருந்த இளம் விதவையை திருமணம் செய்து கொண்டார் ரெனே. மருத்துவத்தில் பெரும் கண்டுபிடிப்புகளை நிகழ்த்திய அவர் காச நோயால் பாதிக்கப்பட்டு 1826 இறந்தார். அவர் கண்டுபிடித்த ஸ்டெதஸ்கோப் கருவியை உலகம் முழுவதும் இன்று பயன்படுத்துகின்றனர் மருத்துவர்கள். நன்றி.